சற்று முன் பரபரப்பு, மீண்டும் மயக்க நிலைக்கு சென்ற சீமான், அதிர்ச்சியில் தொண்டர்கள். அதாவது உறவுகளே, இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சைமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாரு ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது. அவர் அதிவிரைவில் எழுந்து வரணுங்கிறக்காக நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்றதா நம்ம கூட ஒரு பதிவுல கொடுத்துருந்தோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாவது மயக்க நிலைக்கு வந்து போயிட்டார். அதுதான் உண்மை. உண்மை அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, போன்ல வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து நல்லா விசாரிச்சிருக்கார், அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. ஆஹா ஓஹோ ஐயா தலைவரே முதல்வர் ஐயா அப்படிங்கிற மாதிரி டொம்முன்னு காலில் விழுந்துட்டாரு. ஏன்னா இது ஒரு வகையில் வந்து அரசியல் தான். நம்ம ஸ்டாலின் ஐயா பண்றது வந்து அரசியல். இப்ப இதனால் வரைக்கும் வந்து இந்த ஸ்டாலின் இவர் சீமானோட கட்சிக்காரங்கெல்லாம் வந்து திமுக வந்து ரொம்ப எதிர்த்தே பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து வசம் மாதிரியெல்லாம் நிறைய புழிஞ்சிருக்கிறாங்க மேடை மேடைக்கு. இப்ப ஒரே ஒரு போன் கால்ல வந்து ஏற்கனவே வந்து காலில் விழுக வச்சிருந்தாரு நம்மளுடைய முதல்வர் ஐயா. இப்ப அதை தொடர்ந்து அடுத்த ஒரு போன் கால் போட்டதுமே மறுபடியும் வந்து காலில் விழுந்துட்டாரு. அதுதான் உண்மை. ஏன்னா முதல்வர் ஐயா இதே வந்து முதல்வர் ஐயாங்கிறது ஒரு 10 நாளைக்கு மேல திட்டி வீடியோ போடும்போது தெரியலையா சீமானுக்கு. இப்ப இதே இப்ப மட்டும் இந்த முதல்வர் ஐயா அப்ப என்னெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க, எடுத்து வைக்கட்டுமா, வண்டாளம் வண்டாளமா, இவ்வளவுதாங்கிற இல்லாம நீங்க பேசிருக்கீங்கல்ல, உங்க தொண்டர்களை விட்டு பேச விட்டீங்களே, தம்பிகள்லாம் விட்டு பேச விட்டீங்கல்ல, எல்லா தம்பியும் பேசுனாங்கல்ல, நீங்க இன்னைக்கு ஈஸியா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு போன் போட்டதுக்கு நீங்க உடனே வந்து சரண்டர் ஆயிட்டீங்க, அதாவது கோமா மயக்க நிலைக்கே போயிட்டீங்க. அதுதான் உண்மை. ஒரு வாரத்தை கேட்டதுக்கே மயக்க நிலைன்னா உங்க வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கியான்னு சொல்லி நல்லா விசாரிச்சிருந்தா கட்சியை அவர் கையில் வந்து கொடுத்துட்டு நீங்களும் திமுக இணைஞ்சிருப்பீங்க போல் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து கருத்து எங்க இருக்கு, சுதந்திரம் எங்க இருக்கு, கொள்கை எங்க இருக்கு, ஒண்ணுமே இல்லையே சீமானுங்கிறவர்கிட்ட. சும்மா தொண்டை தண்ணி வத்த வத்த கத்தனா பத்தாதே, கொஞ்சமாவது இந்த ஆளுமை திறனோ அல்லது ஒரு பக்குவமோ வர வேண்டாமா? முழு மூச்சா வந்து இதுக்குற நீங்க தான் சொல்றீங்க பையனுங்கம்மா, நீங்க தான் கண்டபடி வசமாதி புழுகிறீங்க. அப்புறம் இப்ப மட்டும் வந்து ஐயா முதல்வர் எங்க இருந்து வந்தாரு, பேசுறது வந்து ஒரே மாதிரி பேச வேணாமா? சும்மா நீங்க எப்பவுமே வந்து வார்த்தை மாறி மாறி பேசுற ஆள் தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்ப மறுபடியும் வந்து ரெண்டாவது மயக்க நிலைக்கு போயிருக்கீங்கிறது இதுல இருந்தே பட்டவர்த்தனம் ஆகுது. நன்றி உறவுகளே.